அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் இயர் இந்த தேஜாவு முடிஞ்ச டைம் எல்லாருமே எனக்கு வந்து அடுத்து என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஆக்சுவலி ப்ரெஷர் ஆரம்பிக்கல. July 22, 2022 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா அப்போ வந்து என்னோட தெலுங்கு படம் வந்து ரிலீஸ்க்கு வெயிட்டிங் இருந்து, தெலுங்கு படம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேஜாவு பண்ணும்போதே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த கொஸ்டின் என்னென்னா வந்து நான் ஆக்சுவலி அவ்வளோ சீரியஸான பர்சன் கிடையாது. ஸோ என்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு மிஸ்ட்ரி தான் எதிர்பார்க்கல, ஒரு காமெடி ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பேரலி பட் நான் தேஜாவை முடிக்கும்போது மைண்டில் இருந்தது என்னன்னா இன்னொரு மிஸ்ட்ரி த்ரில்லர் பண்ணிடக்கூடாது கண்டிப்பாக, ஏன்னா நமக்கு வந்து அந்த பிராண்டிங் வேணாம், இது மிஸ்ட்ரி த்ரில்லர் மட்டுமே பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டேரக்டர் அப்படின்னா வந்து எந்த ஜானர் எடுத்தாலும் அந்த ஜானருக்கு ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு கதை பண்ணோம். பட் அட் த சேம் டைம் அந்த தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வந்துடவே வந்துடாது, ஒரு லைன் வரும், ஒரு அதை ஹாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும், அதை பேசிகிட்டே இருப்போம். அப்படி பேசி நாங்கள் வேணான்னு எடுத்து வச்ச கதைகளுமே நிறையோ, அதுக்கு வந்து என் டீம் என்ன பேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு இந்த கதை அப்படின்ட்டு போவேன், அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு வருவேன், இல்லை இது நம்ம பண்ணல, இதில் கொஞ்சம் டவுட் இருக்குது, வேறு கதை பண்ணலாமோ, ஓகே வாங்க பண்ணலான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி அப்படி தான் என்ன பண்ணலான்னும் போது நான் இது இது இந்த படமே வேறு மாதிரி அசம்பிள் பண்ணோன்னு நினச்சேன். இன்னொன்று என்கிட்ட வந்து பெரிய ஆக்டர்ஸ்க்கான ஸ்டோரி வந்து எனக்கு வந்து பண்ணுறது கஷ்டம், ஒரு ஆக்டர்ஸ்க்கான கதை என்னால் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு கதை அதுக்குள்ளே வந்தால் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருந்தது. நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்டேருந்து எனக்கு ஆஃபர்ஸ் வந்துச்சு, ஆக்டர்ஸ்கிட்டேருந்து ஆஃபர்ஸ் வந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட் அவங்க யாருக்குமே பண்ணுற அந்த மாதிரி கதை இல்லவே இல்லை. அப்போ தான் வந்து புகழ் வந்து ஆன்சைட்டில் இருக்கார், ஒரு 1 மந்த் தங்கிருப்பார், 1 மந்த் இங்கே இருப்பார். பட் எப்போல்லாம் வருவாரோ அப்போல்லாம் வந்து கால் பண்ணுவார், மீட் பண்ணுவோம். நாங்கள் மேக்ஸிமம் வந்து லேட் நைட் தான் மீட் பண்ணுவோம், ஆஃப்டர் 11, 12 ஒரு காரில் அப்படி டிரைவ் போயிட்டு காஃபி குடிச்சு அப்படி பேசுவோம். அப்படி டிசம்பரில் ஒரு நைட்டு நானும் புகழும் அந்த டிரைவிங்கில் டிசைட் பண்ணது தான் படம் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம், அது எந்த படம்லாம் பேசலை. அப்போ அவர்கிட்ட கேட்டார், அரவிந்த் என்ன அடுத்தது பிளான் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை இந்த மாதிரி ஒரு செட்டப்பை, இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரு, இப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா, பட் அட் த சேம் டைம் வந்து இதில் ஆர்டிஸ்ட் இருக்காது, ஸோ இந்த கதையை மட்டுமே நம்பி பண்ணணும். பட் எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்குறோம், பட் யாருமே ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம நம்பி பண்ண மாட்டோம், புது ஆளுங்கிட்ட போக மாட்டோம், நம்மளே போகலன்னா எப்படி அப்படின்னு. அவர் வந்து சொன்னதுன்னா, இல்லை எல்லோரும் எனக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது, நீங்கள் எனி ஸ்டோரி பண்ணுங்கள், பண்ணலான்னும் போது. தென் அடுத்தது வந்து யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ் வந்து டேரக்டருக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுவாங்க, அவருக்கு நான் வந்து ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டேன். இப்படிலாம் இருந்ததுன்னா நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு அவர் எல்லாமே பண்ணிவிட்டு, அரேஞ்ச் வி ஆர் செட், வி நம்ம போகலாம் அப்படின்னோடனே வெரி இம்மிடியட்லி January 1st வந்து அவர் எனக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தாரு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கதை போகலான்னு சொல்லி ஒன்று ஒர்க் பண்ணோம், அதுவும் அவருக்கு பிடிச்சிருந்தது. பட் அகெயின் நான் சொன்ன மாதிரி தான் அந்த கதை வந்து, ஏன்னா யூஸ்வலி கதை படிக்கிறதுக்கு ஃபீட்பேக் நிறைய பேர்கிட்ட கொடுப்பேன், எங்கள் எல்லாருமே கான்ஃபிடென்ட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு க்வெஷ்சன் ஒன்று கேட்டாங்க, நான் அது அவங்க ஏன் கேட்குறாங்கன்ற ஒரு ஆங்கிளில் யோசிப்பேன். ஸோ அதனால என்னன்னா, ஓகே இதுக்கு நமக்கு இந்த கதையிலேருந்து வெளில போயிட்டு அதை அனலைஸ் பண்ணால் தான் அந்த கதையில் இருக்கிற பிரச்சனை தெரியுன்றதுனால அதை எடுத்து வச்சுட்டு, தென் இந்த ஒரு லைன் அவருக்கு ஓவர் த கால் சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்கிறது நீங்கள் பண்ணுங்கன்னாரு. அப்படின்னா அவர் என்கிட்ட ஹீரோ யார் ஹீரோ ஹீரோயின்லாம் கேட்கவே இல்லை. தென் நான் அவருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண ஐ திங்க் வந்து ஒரு 2 மந்த்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அவர் அந்த அவர் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணவே இல்லை, எப்போ ஷூட்டிங் போவீங்க எந்த ஒரு க்வெஷ்சனும் அவர்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ எல்லாமே முடிஞ்சுது, அவர் நான் சொன்ன போக நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சிருக்கேன் அப்படின்னா, நான் படிச்சிடுறேன் அரவிந்த், பட் இந்த மீன் டைம் நீங்கள் யாருன்னு பாருங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சாய்ஸ் ஆஃப் ஹீரோ வந்து இந்த மாதிரி கிஷன் தாஸ் முதல் அப்படின்னு, ஒன்றுமே இந்த பிஸ்னஸோ எதுவுமே பேசவே இல்லை, ப்ரொசீட் பண்ணுங்கிறேன் பேசலாம் அப்படின்னாரு. ஸோ கிஷன் தாஸ் நான் அப்ரோச் பண்ணேன், ஒரு காஃபி ஷாப்பில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் பர்சனாக இருந்தார் அந்த முதலும் நீ முடிவுன்றி, அந்த அந்த வெற்றி எந்த விதத்துலையுமே அவர் தலைக்கு ஏறவே இல்லை. ஸோ அப்படி வந்து ஆர்டிஸ்ட் இருக்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். ஸோ அவர்கிட்ட இது பண்ணேன், அவருக்கு வந்து ஜென்யூனாக சில க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு. நான் சொன்னேன் ஒரு 2-3 டேஸ் டைம் கொடுங்க கிஷன், நம்ம திருப்பி மீட் பண்ணலாம் அப்படின்னோம். இப்போ நான் ஒரு வேர்ஷன் சொன்னேன் அவருக்கு. அப்போ அது அவர் என்ன கேட்டார்னா, ஆக்சுவலி யார் இப்படி கேட்பாங்கன்னு தெரியல சார், நான் இந்த கதைக்கு நான் தாங்க வேணாம் அப்படின்னார். நான் சொன்னேன் அது என்னோடய பிரச்சனைங்க, விட்டுருங்க, நீங்கள் இதில் செட் ஆவீங்க, உங்களை இதில் கூட என்னால் எடுத்துகிட்டு வர முடியும், என்ன பிலீவ் பண்ணால் நீங்கள் இந்த கதை பண்ணுங்கண்ணா. இல்லை சார் கதை ரொம்ப நல்லா இருக்குது சார், அதனால தான் சார் நான் பார்க்குறேன், நான் வந்து இந்த கதை இதுவாட்டணும், இல்லை இல்லை கிஷன் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ இன்றைக்கி இந்த ஃபோட்டோ ஷூட் எல்லாமே பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஓகே இதுதான் நாங்கள் எதிர்பார்த்த அந்த கேரக்டர்ஸ்ன்ற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்துருக்கு. தென் ஸ்மிருதி, ஸ்மிருதிக்கு வந்து தேஜாவில் வந்து ஏமாற்றி நடிக்க வச்சேன், படம் ஃபுல்லாக நீங்கள் தான், கதையே உங்களை நம்பி தான் இருக்குது அப்படின்னா, அப்படி தான் அவங்களை சுற்றி தான் கதை இருக்கும், ஆனால் படத்தில் வந்து 10 நிமிஷம் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம்.
ஆக்சுவலி எடிட்டிங் எடிட்டருக்கு தெரியும், ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும் ஸ்மிருதி, இது அவங்க ஹவவர் வந்து ஒரு மாதிரி பப்ளியாக பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒரு ஒரு கோபமான ஒரு அவங்க அம்மாக்கிட்ட ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும் தேஜா. அது நாங்கள் டிஎல்இ பார்த்ததுலேருந்தே நானும் எடிட்டர்லாம் பேசியிருக்கோம், இவங்களுக்கு இன்னும் சில கேப்பபிலிட்டி இருக்குன்னொடனே தென் ஐ கால் ஸ்மிருதி, ஸ்மிருதி இங்கே வாங்க நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். கூப்பிட்டு கதை சொன்னேன், கதை சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஆக்சுவலி அவங்களுக்கு இந்த மாதிரி சீன்ஸ்லாம் அவங்க பண்ணதே கிடையாது, அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு சம இமேஜ் ஒன்று மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்ககிட்டே ஒன்று தான் சொன்னேன், இது கண்டிப்பாக தப்பாகாது, தப்பானால் உங்களை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் புடவை காஸ்ட்யூம் நான் ஒரு படம் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அவங்கக்கிட்ட, பண்ணுவோம், தேவைப்படாது ஓடிடும். ஸோ ஆனால் என்னென்னா அகைன் நான் சொன்னேன், நீங்கள் வந்து வெயிட் ரொம்ப கம்மி பண்ணோம் இந்த மாதிரி என்னோடனே ஸ்டில் அவங்க டயட்டில் இருக்காங்க, ஃபுட்ஸ் எதுவுமே ஒன்லி வாட்டர் அந்த மாதிரி பயங்கரமாக இருப்பாங்க. நான் சொன்னேன் எங்கள் மயக்கங்க போட்டு ஊந்துட போகிறீங்க ஸ்பாட்டில் இருப்பாங்க சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு மெனக்கெட்டு வந்தாங்க. தென் அவங்க வந்து அவங்களுமே சொன்னது வந்து நான் வந்து உங்கள் கதையும் உங்களையும் நான் பிலீவ் பண்ணுறேன், ஆல்ரெடி உங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்துக்கு ஹீரோ ஹீரோயின் செட் ஆனாங்க.